யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் பாருங்க, 11 பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்ன மகிமையை வெளிப்படுத்தினார்? மகிமையை வெளிப்படுத்தினார்னா என்ன நடந்துச்சு? குறைவு நிறைவாக மாறிச்சு. பாவர்ட்டி டு ப்ராஸ்பெரிட்டி, ஃபெயிலியர் டு சக்ஸஸ். ஒரு குறைவு, அந்த குறைவுனால் அவமானப்பட வேண்டிய அந்த குடும்பத்தை இயேசு காப்பாற்றினார். அதான் முதல் அற்புதம். தண்ணியை திராட்சரசமாக்குறாரு. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ். அப்போ இயேசு முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவை நிறைவாக்குனார். முதல்ல அதை பேசுங்க, இயேசுவை விட பெரிய ஆள் ஆயிடாதீங்க. குறைவை நிறைவாக்குனார், இதுதான் முதலாவது அற்புதம். சரி, இது மூலம் என்ன நடக்குது? இந்த குறைவை நிறைவாக்குறது தான் மகிமை பாருங்களேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ கடவுளுடைய மகிமை வெளியரங்கமாகிறதுன்னு அர்த்தம், குறைவு நிறைவாகுது. நம்முடைய சுகத்தை விரும்புகிறதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். அங்கே பாவர்ட்டிலாம் பிரேக் பண்ணப்படுகிறது, டெப்ட் கேன்சல் ஆகிறது, அங்கே மக்கள் நலம் பெறுகிறார்கள், வளம் பெறுகிறார்கள். அதுதான் மகிமை. மகிமை மகிமைன்னா என்னமோ புகையா போன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். க்ளோரி, குறைவு நிறைவாகுதுங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, கடவுளுடைய மகிமையான சுவிசேஷத்தை கேட்டுட்ருக்கீங்க. இது என்ன நடக்கும்? உங்கள் குறைவை நிறைவாக்கும். நீங்கள் நிறைவுகளை காண ஆரம்பிப்பீர்கள். அப்போ குறைவு நிறைவாயிடுச்சு. இதை சீசர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ குறைவு நிறைவாகும் போது அதுதான் கடவுளுடைய மகிமை வெளிப்படுகிறதுக்கு ஒரு காரியம். மகிமையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அதை காணும்போது ஒரு விசுவாசமே ஏற்படுது. பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறேன், ஊன்னு என்னாலும் கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் கடவுளுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் குறைவு நிறைவை நல்லாயிட்டாலே அநேகர் விசுவாசத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் சொந்தங்களெல்லாம் தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சிரும். பாருங்களேன்.